பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கும் தல61 வலிமையை விட டபுள் மாஸ் உறுதி. வலிமை படத்தை தொடர்ந்து அஜித் யார் நடிப்பில் யார் இயக்கத்தில் நடிப்பார் என ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் மூன்றாவது முறையாக ஹச் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் அஜித் நடிக்க உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியிடவில்லை. இந்த நிலையில் தயாரிப்பாளர் போனி கபூர் கொடுத்துள்ள பேட்டி ஒன்றில் அஜித்தின் 61வது படத்தை மீண்டும் தயாரிக்க உள்ளதை உறுதி செய்திருக்காரு. ஹச் வினோத் இயக்கத்தில் தல அஜித் நடித்து போனி கபூர் தயாரித்துள்ள படம் வலிமை நீண்ட காலமாக அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு வரும் இந்த படம் 2022 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் வலிமை ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வெளியிடப்பட்டு ரசிகர்களிடம் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது. அதிரடி ஆக்ஷன் காட்சிகள், பைக் ரேஸ் என வெளியான இந்த கிளிம்ஸ் மிரட்டலாக வெளியானது. சமீபத்தில் ரஷ்யாவில் வலிமை படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் முடிவடைந்ததை அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் மிக தீவிரமாக நடைபெற்றுகிட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் முடிக்கப்பட்ட பிறகு படத்தின் டீசர், ட்ரைலர் போன்றவை முக்கிய நாட்களில் வெளியிடப்பட உள்ளதாக படக்குழு தரப்பில் கூறப்படுது. 2 எதிர்பார்க்கப்பட்டு வரும் படம் என்பதால் வேலைகளை சீக்கிரம் முடித்து வலிமை படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சென்சார் சான்றிதழ் உள்ளிட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளுக்கு போதிய கால அவகாசம் இல்லாததால் பட ரிலீஸில் அவசரம் காட்ட வேண்டாம் என்பதால் 2022 பொங்கல் ரிலீஸிற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தலாஜித்தின் 60வது படமான வலிமை படத்தின் ரிலீஸ் பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டதால் அஜித்தின் அடுத்த படமான தல61 பற்றிய தகவல் அந்த படத்தின் தயாரிப்பாளரே உறுதிப்படுத்தியிருக்காரு. நேர்கொண்ட பார்வை வலிமை படங்களை தொடர்ந்து 3வது முறையாக தல61 படத்தில் அஜித், ஹச் வினோத், போனி கபூர் கூட்டணி இணைய உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது. இது உண்மைதான் என்பதை தயாரிப்பாளர் போனி கபூர் சமீபத்தில் உறுதி செய்திருக்காரு. போனி கபூர் தனது லேட்டஸ்ட் பேட்டியில் தனது அடுத்த பிரம்மாண்ட படம் தல61 தான் என கூறியிருக்காரு. மேலும் அவர் கூறுகையில், பாலிவுட்டின் டாப் தயாரிப்பாளராக இன்று வளர்ந்துள்ள எனது திரையுலக அனுபவத்தில் தல அஜித் மீது அவரது ரசிகர்கள் வைத்திருக்கும் பாசத்தை போல் நாட்டிலேயே வேறு எந்த நடிகருக்கும் இருப்பதை நான் பார்த்ததில்லை என கூறியிருக்காரு. வலிமை படத்திற்காக கடந்த 2 அஜித் ரசிகர்கள் விடாமல் அப்டேட் கேட்டு படத்தை உலக பாப்புலர் ஆகிவிட்டதை போனி கபூர் ஆச்சரியத்துடன் தெரிவித்திருக்காரு. இந்த ஆண்டு இறுதியில் தல61 படத்தின் ஷூட்டிங் துவங்கப்பட உள்ளதாக, இதுவும் ஆக்ஷன் பொழுதுபோக்கு படம் தான் என்றும் ஏற்கனவே கூறப்பட்டது. ஆனால் தல61 படம் வலிமை விட 2 அதிக மாசாக இருக்குமாம். தல61 படத்திற்காக ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் ஏற்கனவே துவங்கப்பட்டிருக்காம். தல61 படம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு முக்கியமான பண்டிகை நாளில் வெளியிடப்பட இருக்காம். தலாஜித்தின் 61வது படமாக உருவாக உள்ள இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைக்க உள்ளதாகவும் கூறப்படுது. இந்த படத்தின் பணிகளை இந்த ஆண்டில் இறுதியில் தொடங்க திட்டமிட்டுள்ளது படக்குழு. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்காங்க. இசையமைப்பாளர் ஜிப்ரான் நடிகர் அஜித்தின் படத்திற்கு இசையமைப்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது.